இந்த வெஹிக்கிள் எங்கே வாங்கினாங்க, எவ்வளோக்கு வாங்கினாங்க, ரியல் ரோட் கண்டிஷனில் எவ்வளோ ரேஞ்ச் வருது, யூஸ் பண்ணுறவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன, இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, த்ரீ வீலர் மாடலில் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு இவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துலாம். இதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் ரைட் ரிவ்யூ, வெஹிக்கிள் வாக் அரவுண்டு நீங்கள் இன்னும் பார்க்கலனா ஒரு வேலை டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, இங்கே இந்த பட்டனில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த மாடலுக்காக தான் ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணி சுலைமான் ப்ரோ நம்ம கூட இருக்காரு, அவரோட டைம் ஒதுக்கி இதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ண முடியலன்னா ஒரு லைக் போட்டுருங்க, இன்னும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு க்ரீன் டெக் சுமித். ஹாய் ப்ரோ. மோஸ்ட்லி இந்தியாவில் கூட இது ஃபர்ஸ்ட் ரிவ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூசர் ரிவ்யூ. பல பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வீடியோவாக இது இருக்கும். வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஆப்ரேட் பண்ண இதை நான் தான் ஆப்ரேட் பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் தான் ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்னோட ஆஃபீஸ்லேருந்து அவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பவே புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணி த்ரீ மந்த்ஸ் கழித்து தான் கிடச்சிச்சு. ஏன்னா அந்த டைமில் ஆர்டிஓ இதெல்லாம் கிடைக்கல, ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பர்சனலாக கம்பெனிலேருந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, கொடுத்து அதுக்கப்புறம் கம்பெனியில் வாங்கி கொடுத்துட்டாங்க. வெஹிக்கிள் ஷோரூமில் இருந்தது, ஆனால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆச்சா? ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு, வெஹிக்கிள் ஷோரூமில் இருந்துச்சு, ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக த்ரீ மந்த்ஸ். ஓகே, அந்த அப்ரூவல்ஸ் அதெல்லாம் முடிகிறதுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு. இப்போ உங்கள் கையில் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு 2.5 மாதம் இருக்கும். ஓகே, 2.5 மாதமாக வண்டியை ஓட்டி ரெண்டு இருக்கும். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? கிட்டத்தட்ட 3000 ஓடி இருக்கு ப்ரோ. இப்போ அப்படியே வண்டியிலேயே உட்காந்தே பேசலாம். ஓகே ப்ரோ, பேசலாம். ஸோ இது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கும்ல வண்டி? இப்போ நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ லோடு இதில் ஏற்றிருக்கீங்க மேக்ஸிமம்? இது வரைக்கும் மேக்ஸிமம் 400 kg வரைக்கும் ஏற்றிருக்கேன் நான். நீங்கள் ஆல்ரெடி ஏற்றிருக்கேன்? ஆமாம், ஆல்ரெடி ஏற்றிருக்கேன். ஓகே, ஆனால் எவ்வளோ ஏற்றலாம்? கம்பெனியில் சொல்கிறது 450 சொல்கிறாங்க, ஆனால் 500 வரைக்கும் மற்றவங்க ஏற்றுறதா சொல்கிறாங்க, கம்பெனிலையும் சொன்னாங்க. ட்ரைவ் பண்ணுறவர் வெயிட்டு எல்லாமே சேர்த்தா, இல்லாட்டி ஒன்லி லோடு மட்டும்? லோடு மட்டும் 500 kg. அப்போ வண்டியோட மொத்தமாக தாங்கிறது ஒரு 600 kg கூட? 600 kg தாங்கும்னு நீங்க ஒரு 400 kg ஏத்துனப்ப உங்களுக்கு கண்ட்ரோல் எப்படி இருந்தது வண்டி? கண்ட்ரோல் அதே கண்ட்ரோல் தான் இருந்துச்சு, கண்ட்ரோல் எதுவும் இல்லை. வெயிட் இல்லாமல் போகும்போது மட்டும் பள்ளத்தில் விடும் போது கொஞ்சம் ஜாஸ்தி குலுங்கல் அந்த மாதிரி இருக்கு. வெயிட் லோடு இருக்கும் போது எந்த அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. இன்னும் ஸ்டேபிளாக இருக்கு, இன்னும் ஸ்டேபிளாக இருக்கு. வெயிட் இருக்கிறதான் இன்னும் ஸ்டேபிளாக இருக்கு, இன்னும் கன்வீனியன்ட், கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஓகே, கண்ட்ரோல் ஜாஸ்தி, கண்ட்ரோல் ஜாஸ்தி. மற்ற த்ரீ வீலர்ஸோட கம்பேர் பண்ணால் இது பெட்டராக இருக்கு, பெட்டராக தான் இருக்கு. ஏன்னா அகலம் இது கம்மி, அகலம் கம்மியாக இருக்கு, சின்ன கேப்லையும் பூந்துட்டு போயிடலாம் நம்ம. தம்பி தம்பி, ஆனால் இப்போ ஆட்டோஸ்லாம் வந்து 10-inch வீலுன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே 12-inch வீல் தான். 12-inch வீல். இப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து இப்போ பார்க்குறவங்கலாம் எங்கே வாங்கினீங்க என்ன இது அப்படின்னு கேட்குதான் சார். நீ வண்டி நிப்பாட்டி, இப்போ காரில் போயிட்டு இருந்தாங்களோ அவங்க போயிட்டு நிப்பாட்டி நம்மளை நிப்பாட்டு சொல்லி நிப்பாட்டி பேசுவாங்க. போடா போடா போய் வேலை வட்டிருந்தா பாருங்கடா கேட்குறான் டீட்டெயில். அப்புறம் சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்துட்டு அண்ணா அண்ணா வண்டி நிப்பாடு வண்டி நிப்பாடு, நாங்களே ஏறி இருக்கோம் எங்களுக்கு கொடுங்க. அவங்க லிஃப்ட் கேட்குறாங்க, அவங்களால லிஃப்ட் கேட்குறாங்க, எங்களுக்கு ஓட்ட கொடுங்க. நீங்கள் வாங்கினப்போ ஃபைனான்ஸில் வாங்குவீங்களா? இல்லை ரெடி கேஷ். லோன் வேணும்னா கூட அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஷோரூமில். ஓகே, இப்போ இது எந்த ஷோரூம் தெரிஞ்சுக்கலாம்? கொமாக்கி ஜெயலட்சுமி மோட்டார்ஸ் இருக்கஞ்சேரி எங்கே ப்ரோ இருக்கு? இருக்கஞ்சேரி இது சர்மா நகர் வியாசர் பாடி தாண்டி. ஓ, அந்த ரோட்ல. இதுக்கு முன்னாடி என்ன வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி டிவிஎஸ் எக்ஸ்எல் யூஸ் பண்ணேன், எக்ஸ்எல் 100. ஓகே, யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது டிவிஎஸ் 15 சொல்லுவோம்ல, அந்த மாடல். ஆமா, அந்த மாடல் வண்டி. நம்மளுக்கு அதே வண்டி தானா? ஆமா, அதிகமாக லோடு வைக்க முடியாது, இதுலனா நம்ம ஸ்பேஸ் நிறைய இருக்குது, அதனால இதில் வச்சுக்கலாம். அதனால இந்த வண்டி இப்போ எடுத்துருக்காங்க. ஓகே, பட் உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் எப்படி இருந்தது? இப்போ உங்களுக்கு வந்து திடீர்னு இந்த வண்டி இல்லாமல் அந்த வண்டி திருப்பி கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அது வந்து நம்ம லோடு வச்சா காலை கீழே வைக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் வளைக்கணும், அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுனா நம்ம உட்காந்துக்கலாம், எந்த இதுவும் தெரியல அந்தளவுக்கு. ரொம்ப பள்ளத்தில் விழுந்தால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக. உங்களுக்கு என்ன உண்மையாக உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன ஓட்டுறதை பொறுத்து இல்லை மக்களுக்கு சொல்கிறேன் உண்மையாக? அப்படி உண்மையாக அவ்வளோதான் சொல்கிறேன். ஓகேங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு திருப்பி ஏன் அதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னா, நீங்கள் ப்ரமோஷன் நினச்சிக்க போகிறீங்க. மெயினாக வந்து அவேர்னஸ் வீடியோ, இந்த வண்டி இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் இது பண்ணுறது. பில்லு உங்களுக்கு, டாக்ஸு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, ஐஜிஎஸ்டி எவ்வளோ அண்ட் ரவுண்ட் ஆஃப் எவ்வளோ எல்லாமே கிளியராக இருக்குது. கிளியர் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஒரு 6-8 கேள்வி, முக்கியமான கேள்வி கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். டாப் ஸ்பீட் ஆனால் உங்களுக்கு லோடு இல்லாமல் எவ்வளோ போகுது, லோடோடு எவ்வளோ போகுது? இல்லை எப்போ எப்பவுமே 30 kg தான். இல்லை இப்போ நீங்கள் வந்து 400 kg ஏற்றுறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவ்வளோ வெயிட் இருக்கும்போது உங்களுக்கு கம்மியாகும் இல்லை ஸ்பீடு? கம்மியாகல, அதே தான், மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே ஓகே. ரோட்டில் டிராஃபிக்கில் போகும்போது
நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா லைக் பின்னாடி வந்து ப்ராடாக இருக்கும் அப்படின்றது மைண்டில் சின்ன சின்ன கேப்ஸில் போகும்போது உங்களுக்கு எப்பயாவது ஐயோ பின்னாடி ரெண்டு வீலில் மறந்துட்டேனே அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கா? அது நிறைய டைம் அந்த மாதிரி ஆயிருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்டியரிங் பிடிக்கும் போது கொஞ்சம் ஸ்டியரிங் பெருசாக இருக்கனால நமக்கு ஓரளவு தெரியும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, நம்ம கையில் ஏதாவது இடிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? இடிச்சதில்லை, இடிக்க போயிருக்கேன் ஆனால் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வண்டி இந்த வண்டி ஓட்ட புதுசில் அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு. ஓகே, ரேஞ்ச் எவ்வளோ வருது ப்ரோ? ஆக்சுவலாக எவ்வளோ வருது? ஒரு வாட்டி சார்ஜ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் 120 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். அந்த இது உங்களுக்கே வருதா? எங்களுக்கே வருது. கம்பெனியில் சொன்னது 130 அந்த மாதிரி சொன்னாங்க, நான் ஓட்டினது 120 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஓகே, இது நீங்கள் சொல்கிறது லோடோட? லோடோட. ஓகே, லோடோட ஓட்டி ஆஃப் ஆன வரைக்கும் நான் சொல்கிறேன். சூப்பர் சூப்பர். வண்டி நின்று போச்சா? நான் நின்று போச்சு. ஓகே, இதுலேயே நம்ம இதுலேயே சாஞ்சிக்கலாம். ஓகே, அப்படி சாஞ்சி காமிங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் ஓட்டும் போது இப்படி இதே சாஞ்சியை ஓட்டலாமா? சாஞ்சியை ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, காலில் எப்படியும் எதுவுமே இல்லை, சும்மா ஃபுட் ரெஸ்ட் தான். இந்த கால் கீழே வைக்க வேண்டிய வேலையே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாம், பிடிச்சிருக்கு சார். இப்போ 2.5 மாதம் ஆகுது இல்லை, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா? ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் வந்தது இல்லை. சின்ன சின்ன ப்ராப்ளம் அந்த நட்டு போல்ட்டு லூஸ் ஆகும், அந்த அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. அது லூஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? லூஸ் ஆச்சுன்னா அது சவுண்ட் வரும், அந்த ரெகுலராக எல்லா வண்டியிலும் சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி ஆடுற சவுண்ட் வரும். ஓகே, எது லூஸ் ஆச்சு? பின்னாடி உள்ள இந்த இது. மோட்டரே லூஸ் ஆச்சு? மோட்டர் இல்லை, சும்மா மேலே உள்ள பாடி தான். ஓகே, மோட்டர் எதுவும் இல்லை, இந்த கண்ணாடி இந்த இதெல்லாம் லூஸ் ஆகும். ஓகே, இந்த ஆக்சசரிஸ் அவ்வளோதான், மற்றபடி மோட்டர்லாம் எதுவும் ஆகலை. ஓகே, இது வரைக்கும் மோட்டர் கலந்து விழுறது, பேட்டரி கலந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, சும்மா ஓகே, சூப்பர் சூப்பர். அசால்ட்டு காட்டுறீங்க, நான் இறங்கி ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினச்சேன். இல்லை ப்ரோ, ப்ராப்ளம்லாம் ஆனது இல்லை, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் ஆனது இல்லை ப்ரோ. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ரவுண்டு போயிருப்பீங்க? லோடு அதிகமாக போயிருப்போம். டெய்லி? ஆமாம். இதுக்கு வாரண்டி எவ்வளோ எப்படி கொடுக்குறாங்க ப்ரோ? வாரண்டி வந்து பேட்டரி வாரண்டி 1 இயர் வாரண்டி. 3 வருஷம் சொல்கிறாங்க. 1 இயர் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு, சரியானவும் இல்லை. அப்புறம் எஃப்சி வந்து 1 இயருக்கு ஒரு வாட்டி எஃப்சி விடணும். இப்போ இது வந்து எல்லோ போர்டா கிரீன் போர்டா? இது கிரீன், கிரீன் போர்ட். கிரீன் போர்ட் தானே. கமர்ஷியல்ல வருமா இல்ல நார்மல் இதுல வருமான்னு தெரியுமா? அது சரியா எனக்கு தெரியல. நம்ம வந்து நம்ம ஆபீஸ்க்காக மட்டும்தான் ஓட்டுறோம், வெளியில ஓட்டல. இப்போ நார்மலா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லா வெஹிக்கிளும் வாங்குறோம்ல, அது 15 வாங்குனா 15 வருஷத்துக்கு எஃப்சி பண்ண தேவையில்லை. ஓகே, இது லோடு வெஹிக்கிள்ங்கறனால அந்த மாதிரி சொல்றோம். ஓ, எவ்ரி இயர் எஃப்சி பண்ணிட்டே இருக்கணும். எஃப்சி பண்ணிட்டே இருக்கும், 1 இயர் 1 ஒரு வாட்டி எஃப்சி கரெக்ட்டா மானிட்டர் பண்ணணும். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? உங்களுக்கு டர்னிங்ஸ், ரோட் கிரிப்பு, பிரேக்கிங்லாம் எப்படி இருக்கு? பிரேக்கிங் வந்து 3 வீலுமே டிஸ்க்கு தான், அதை பிடிச்சா உடனே நின்றுடும், அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்கிட் ஆகுதா? ஸ்கிட்லாம் ஆகுறது இல்லை. ஸ்கிட் ஆகுனா பேக் வீல் மட்டும், லோடு இல்லாட்டா ஸ்கிட் ஆகும், லோடு இருந்தால் ஸ்கிட் ஆகாது. பள்ளத்துலலாம் போகும்போது ஷாக் அப்சார்ப் வரும் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாம், பள்ளத்தில் கொஞ்சம் அமைங்கி வரும். இப்போ நம்ம ஒரு ஸ்லோப்பில் ஏற்றுறனாலும் ஒரு சைடு ஸ்லோப்னா கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி நம்ம கீழே விழுற மாதிரி ஃபீல் ஆகும். வண்டி ஓட்டின புதுசில் நம்ம கீழே விழுந்துருவோம்னு சொல்லிட்டு நான் காலை வச்சு நிறைய வாட்டி கீழே குதிச்சிருக்கேன். ஓ, குதிச்சிட்டேன். குதிச்சிட்டேன், ஆனால் வண்டி கீழே விழலை, அப்படியே அப்படியே பழகி பழகி அப்படியே வந்துருச்சு. ஓகே, ஆனால் குதிக்கும் போது ஹேண்டில் பாரில் கையில் பிடிச்சிட்டே குதிக்கும். ஆமாம், இந்த ஒரு சைடில் ஹேண்ட் பார் பிடிச்சிட்டு இப்படியே குதிச்சு இப்படி நின்றான். வண்டி ஸ்லோப்ல அப்படி நிக்குது, அப்புறம் கை விட்டு பார்த்தா வண்டி கீழே விழல. கை கீழே, வண்டி கீழே விழுந்துருமோ, நம்மளும் விழுந்துருவோமோ, அந்த பயம் இருந்துச்சு. வண்டி ஸ்டேபிளா தான் இருக்கு. ரோட் கிரிப், ரோட் கிரிப்லாம் நல்லா இருக்கு. டர்னிங்ஸ், டர்னிங்ஸ் இப்படி வளைக்கும் போது எந்த விதமா நான் வந்து இப்படி தூக்கும் நினைச்சா தூக்கல. ஓகே, நார்மலாக தான் இருக்கு. லோடு வச்சாலும் சரி வைக்கட்டாலும் சரி, ரொம்ப 30 கிலோமீட்டர் ஸ்பீடு போறதுனால அப்படி இருக்கு. வீலிங்லாம் பண்ணி ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி பண்ணதில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்ற சொல்லப்படாத. சில ஸ்பீட் பிரேக்கர் வந்து பயங்கர பெருசா இருக்கும், அப்ப அந்த மாதிரி டைம்ல கீழே அடிக்குதா? கீழே அடிக்கல, நார்மலாவே எப்பவுமே ஏறுற மாதிரி தான் ஏறி போகுது. ஸ்பீட் பிரேக்கர் வந்தப்போ உங்களுக்கு வந்து டங்கு 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 டங்குன்னு ஒரு மாதிரி ரொம்ப குலுங்குற மாதிரி? ரொம்ப குலுங்குற மாதிரிலாம் இல்லை, நார்மலா கொஞ்சம் ஏற்றி இறக்குற மாதிரி தான் இருக்கு. ஆட்டோவில் போறேன்னா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. டிஸ்பிளே எப்படி ப்ரோ இருக்கு? அந்த டிஸ்பிளே 72 வோல்ட் இல்லை, 72 வோல்ட்டு ஸ்பீடு,
இது என்ன ப்ரோ இது கியர் கியர் ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து 15 கிலோமீட்டர் வரையும் போகும் செகண்ட் கியர்ல வந்து 20 கிலோமீட்டர் வரையும் போகும் தேர்ட் கியர்ல 25 போகும் அண்ட் ரேஞ்ச் காமிக்குமா இப்போ இன்னும் 50 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு பாயிண்ட்ஸ் தான் காமிக்கும் மொத்தம் 5 பாயிண்ட் இருக்கு நம்ம ரெட் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் உஷாராகி பக்கத்தில் நியர் பைல சார்ஜ் போடுற மாதிரி எத்தனை பாயிண்ட் மொத்தம் 5 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஓகே ஓகே நீங்க எவ்வளோ வாட்டி ரீசார்ஜ் பண்ணுங்க எவ்வளோ எப்படி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவீங்க நம்ம ஃபுல்லாக கம்மியானதுக்கப்புறம் பண்ணியிருக்கேன் இப்போ நார்மலாக ஒரு பாயிண்ட் குறைஞ்சதுக்கப்புறமும் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அடுத்த நாள் வண்டி ஓட்டணும் நம்ம எங்கே போகிறோன்றதே தெரியாது அதனால ஃபுல்லாக வச்சுப்பீங்க ஃபுல்லாக வச்சுக்கிறது நல்லது ரெகுலராக டெய்லி வரும் திடீர்னு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வரும் ஆனால் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும் உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும் ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது 8 hours ஆகும் எவ்வளோ கிலோ வாட்டுன்னு தெரியும் பேட்டரி கிலோ வாட்டு 60 AH எவ்வளோ வோல்ட்டு அது சரியா எனக்கு தெரியல வோல்ட் பேட்டரி தனியா ரிமூவ் பண்ண முடியுமா உள்ளே தான் இருக்கும் உள்ளே தான் இருக்கும் பேட்டரி ஓகே நம்ம திறந்தனா உள்ள எடுக்கலாம் நம்ம ஸ்பானர் இல்ல ஓகே அது எடுத்துடலாம் மொத்தம் 6 பேட்டரி இருக்கு இதுல 6 பேட்டரி இருக்கு 6 தனித்தனி பேட்டரி லெட் ஆசிட் ஓகே ஒரே லித்தியம் பேட்டரி கிடையாது லித்தியம் பேட்டரி தனித்தனியாக 6 பேட்டரி வரும் நீங்க தான் இந்த பேட்டரி கேட்டிங்களா இல்ல அவங்கள கம்பெனிலே கொடுத்தது தான் நமக்கு அப்போ ஒரு வருஷம் தான் வாரண்டி வரும் ஒரு வருஷம் தான் வாரண்டி இப்போ இதுக்கு மொபைல் ஆப் ஏதாவது கொடுக்கும் மொபைல் ஆப் எதுவும் கிடையாது உங்களுக்கு 6 மணிக்கு மேல லைட்டிங் பிரைட்னஸ் பிரைட்னஸ் நல்லா தான் இருக்கு இந்த ரெண்டு சைடும் லைட் எரியும் இல்லையா ஃபர்ஸ்ட் நான் இந்த லைட் தான் எரியும் அதுக்கப்புறம் தான் இந்த மேல ஹை பீம் லோ பீம் எரியும் ஓகே இல்லை ரோடு ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கும் ஸ்ட்ரீட் லைட் இல்லாதப்ப அப்போ உங்களுக்கு லைட் பத்துதா லைட் பத்துது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் ஆகுறது ஆறு எங்கேயாவது வெல்டிங் விட்டு போகிறது அந்த மாதிரி ஏதாவது போகிறது நமக்கு ரீசெண்டாக கூட ஆயிடுச்சு அந்த சைட்டில் ஆயிருக்கு கீழே வந்துருச்சு தொங்கிட்டு இருந்துச்சு நம்ம அதை ஓட்டி வெல்டிங் அடிச்சிருக்கோம் இது போயிடுச்சுன்னா ஆனால் வண்டி ஓடிச்சா வண்டி வந்து கொஞ்சம் ஒரு சைடாக சாஞ்சிடும் அது நீங்களே பண்ணீங்களா நம்மளே பண்ணதான் வெளியே ஓகே ஏன் நீ கம்பெனிக்கு கொண்டு போகல கம்பெனி கொண்டு போனால் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நம்ம அர்ஜென்ட்டாக வண்டி தேவைப்படுறதுனால நம்ம பண்ணியாச்சு நம்ம வண்டி லோடு இருக்கும் போது தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு லோடு இருக்கும்போது லோடு இருக்கும்போது ஆரம்பிச்சதுனால நம்மளாக பண்ணியாச்சு சரி வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் போட்டிங்களா எக்ஸ்ட்ரா அந்த பம்பர் மாதிரி எதுவுமே போடலது இல்லை கம்பெனிலேருந்து வந்தது மட்டும்தான் ஓவராலாக பில்ட் குவாலிட்டி ஸ்ட்ராங்கு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்லாம் எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது நம்ம லோடு எவ்வளோ வச்சாலும் நல்லா தான் இருக்குது ஸ்ட்ராங்கு கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் நம்ம நார்மலாக பெட்ரோல் வண்டிலாம் எடுத்தோம்னா ரொம்ப இதாகும் செலவு நமக்கு இது வந்து நம்ம இது சார்ஜ் போட்டாலே நமக்கு கம்மியாக தான் வருது செலவு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு போட்ட காசுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து திருப்பி ஒரு ரிவ்யூ தரீங்க கண்டிப்பாக ப்ரோ எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கொடுப்பீங்க கண்டிப்பாக தண்ணியில் போச்சுன்னா போகலாம் அப்படின்னு தண்ணியில் போகலாம் தண்ணி இந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ஹைட் ஆச்சு இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ தூரம் தண்ணி வந்துச்சு ஏன்னா அந்த பள்ளம் அது பள்ளமான ஏரியா அதுலேயே நான் பயந்து தான் ஓட்டினேன் ஒன்று வண்டி ரன்னிங் ஹைட்ஸ் தான் இருந்துச்சு எந்த ப்ராப்ளமும் ஆகும் இப்போ இந்த ஹைட்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ பேட்டரி ஃபுல்லாக தண்ணி போயிருக்குங்கள அது உள்ளே போகல எல்லாமே லாக்கில் தான் இருக்கும் இந்த இதில் வந்ததுனால எதுவும் பிரச்சனை இல்லை உள்ளே போகல நிற்க வைக்காமல் அப்படியே ரன்னிங்கில் ஓட்டிட்டு தான் ஸ்டாப் பண்ணல வண்டி ஓகே ஐ திங்க் ஸ்டாப் பண்ணால் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணல அப்படி ரன்னிங் வண்டி போயிடுச்சு தான் இருந்துச்சு வண்டி ஃபோர்ஸாக போச்சா இல்லை ஸ்லோவாச்சா ஃபோர்ஸாக எப்பவும் நார்மலாக எப்படி போதோ அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் ஹெவியாக அடிச்சிச்சு ஓகே பிடிச்சது என்னன்னு பிடிச்சது என்னன்னா வண்டி வந்து சாஞ்சிட்டு போகலாம் எந்த ஒரு இதுவும் தெரியாது நமக்கு நான் கொஞ்ச நேரம் நான் இதில் உட்கார ரொம்ப கம்ஃபர்ட்டாக பிடிச்ச விஷயங்கள் இன்னும் பிடிச்ச விஷயங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ரொம்ப மற்றபடி என்ன சொல்கிறது தெரியல எனக்கு சரியாக உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இன்னும் இது இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்குன்னா வண்டி வந்து ஃபுல்லாமே சென்சார் தான் இப்போ நம்ம ஸ்லோப்பில் பிரிட்ஜில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக் வேணும்னா பிரேக்கை விட்டால் பண்டி பின்னாடி போயிடும் இந்த இது இதுலேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது அது வந்து நம்ம கொஞ்சம் ரெகுலராக ஃபஸ்ட்டு இப்போ அந்த மாதிரி ரொம்ப பயம் இருந்துச்சு வண்டி பின்னாடி போச்சு இப்போ வந்து கரெக்டாக வண்டியை பிரேக்கை விட்டுட்டு டக்குன்னு ஒரு ரேஸ் கொடுத்துட்டு ஆஃப் பிரேக்கில் வண்டி மூவ் பண்ணால் மூவ் ஆயிடுது வண்டி ஓகே இப்போ அந்த சென்சார் ரெண்டு சைடுமே இருக்கு ரெண்டு சைடுமே இருக்குது மூணு வீலுமே சென்சார் தான் பிரேக்கு மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ சின்ன சின்ன காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இது ஓகே நீங்கள் ஆனால் இப்போ நீங்கள் டீலருக்கு கால் பண்ணி ஷோரூமுக்கு கால் பண்ணி பார்த்துருக்கீங்களா அவங்க எப்படி உங்களுக்கு அணுகிறாங்க வாங்கின வண்டி டெலிவரி எடுக்கும் போது எப்போனாலும் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு வர வழியிலேயே 10-15 வாட்டி நான் கால் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாத டவுட்டு இப்போ ரிவேர்ஸ் எப்படி எடுக்கிறது இப்போ கால் பண்ணி கேட்டேன் அவங்க ரேஸ் கொடுத்துட்டு பட்டன் நாங்க அப்படின்னாங்க அப்படி கொடுத்து ஒவ்வொரு டவுட்டாக நான் கேட்டுக்கிட்டேன் இது எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணுங்கிறது இருக்கா அந்த மாதிரி சர்வீஸ் இல்லை வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஷோரூம் கொண்டு வாங்க பேட்டரி இதாகிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவ்வளோ தூரம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் ப்ரோ உங்களுக்கும் வந்து நீங்களும் வந்து மேலும் மேலும் ப்ரொஃபஷனலாகவும் நீங்கள் வந்து நிறையா சாதிப்பீங்கன்னு நாங்களும் வந்து வாழ்த்துறோம் கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கும் ஒரு
பை பை சொல்லிடலாம். பை பை. இது நம்ம ப்ரோவோட உண்மையான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குன்றதும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இந்த வெஹிக்கிளோட பேர் என்ன ப்ரோ? கோமாக்கி கேட் 3.0. ஸோ கோமாக்கி கேட் 3.0 பற்றி இன்னைக்கு நீங்கள் ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்க. நம்ம ப்ரோவோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இதே மாதிரி வேறு யாருக்காவது வேணுனாலும் நீங்கள் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நிறைய நாங்கள் எஃபர்ட் போட்டு இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. ஷேர் பண்ண முடியலனா ஒரு வேளை லைக் போட்டுருங்க. இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ப்ரோக்காக ஒரு லைக் போட்டுருங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. வி லைக் யுவர் ரொம்ப பொறுமையாக வந்து பதில் சொன்னீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. இது வந்து வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இங்கே எதாவது அடிபட்டுச்சுன்னா இதை நினச்சிட்டு அப்படி பக்கத்தில் ஷோரூம் நியர்பையில் போயிடலாம். லைட்ஸு, இது இண்டிகேட்டர்ஸு, இதுவும் மடிச்சிக்கலாம். அது மடிக்க முடியாது ப்ரோ. ஓகே. அது கேட் பாயிண்ட் 2 தான் மடிக்க முடியும். அப்படியே ஃபிக்ஸ்டு தானே இது? ஃபிக்ஸ்டு தான் ப்ரோ.